இன்னைக்கு கம்பேரிசன் பார்க்க போறோம். அதுவும் பெஸ்ட் செல்லிங் சவுண்ட் பார் உடைய கம்பேரிசன். ஒன்னு கோவோவுடைய கோ சரவுண்ட் 945, இன்னொன்னு ஜெப்ரானிக்ஸ் ஜெப் ஜூக் பார் 7400 ப்ரோ. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் கேட்டகரியில் பெஸ்ட் செல்லிங் சவுண்ட் பார். பிராண்ட் வைஸும் கோவும் சரி ஜெப்ரானிக்ஸும் சரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் 10,000 இது ரெண்டுமே வந்து அதிகமாக சேல் ஆகுது. ஸோ நீங்கள் ஒருவேளை பட்ஜெட் செக்மெண்ட்டில் சவுண்ட் பார் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த கம்பேரிசன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸில் ஆரம்பித்து ஃபீச்சர்ஸ் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்த விட முக்கியம் சவுண்ட் குவாலிட்டி எதில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஏன் பேருவானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ முதல்ல இந்த ரெண்டு சவுண்ட் பாருடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பட்ஜெட் செக்மெண்ட் தான். கோவோ கோ சரவுண்ட் 945 வந்து உங்களுக்கு நான் 5,000-6,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அது ஜெப்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,000. ஸோ ஜெப்ரானிக்ஸ் வந்து கோவோட 1,000 அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, எது ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு விலை தான் கன்சர்ன் அப்படின்னா கோவோ உங்களுக்கு 1,000 கம்மியாக அவைலபிளாக இருக்குது. இங்கே சவுண்ட் பாருடைய ஃபினிஷாக இருக்கட்டும், ரியர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து டியூரபிளாக நல்ல குவாலிட்டியோட தான் இருக்குது ரெண்டுமே. ஆனால் இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவோ ரொம்பவே காம்பேக்டாக, அதாவது அடக்கமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டிவி ஏரியா சைஸாக இருந்தாலும் கோவோ அங்கே வந்து அழகாக ஃபிட் ஆகிடும். ஜெப்ரானிக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, எஸ்பெஷலி சப்வூஃபர்லாம் கொஞ்சம் அளவு வந்து பெருசாக இருக்குது. ரெண்டு சவுண்ட் பாருமே ஒயர்ட் கனெக்ஷனோட வருது. இங்கே வயரும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல நீளமாக கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் ஸ்பீக்கர்ஸ் வயரெல்லாம் 20 அடி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இங்கே செட்டப்பில் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவோவில் கிளாம்ப் வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளாம்ப் இருக்குது, நீங்கள் தனியாக கிளாம்ப் இங்கே ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு டைரெக்டாக நீங்கள் செவரில் வால் மவுண்ட் பண்ணிடலாம். அதே வந்து ஜெப்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளாம்ப் எல்லாமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த கிளாம்பை வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸில் சவுண்ட் பாரில் வால் மவுண்ட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வால் மவுண்ட் பண்ணணும், அதுதான் வித்தியாசம். அதே டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவோ வந்து உங்களுக்கு 8 டிரைவர் கொடுத்துருக்காங்க, அதே வந்து ஜெப்ரானிக்ஸில் 6 டிரைவர் இருக்குது. இங்கே கோவோவில் 8 டிரைவர் எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டிரைவர் வந்து உங்களுக்கு சவுண்ட் பார்லையும், 2 டிரைவர் வந்து ரியர் ஸ்பீக்கர்ஸ்லையும், அதுக்கப்புறம் 1 டிரைவர் வந்து சப் ஊஃபரில் கொடுத்துருக்காங்க. அதே ஜெப்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிரைவர் உங்களுக்கு சவுண்ட் பார்லையும், அதுக்கப்புறம் 1 சப் ஊஃபரில், 2 வந்து ரியரில். இங்கே டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கோவோவில் அதிகமாக இருக்குது. அதே கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சவுண்ட் பார்லையுமே பேசிக்காக தேவையான எல்லா போர்ட்ஸுமே வந்து அழகாக பேக் பேனலில் இவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து HMDI போர்ட்டாக இருக்கட்டும், USB, ஆப்டிக்கல் ஆர்க் எல்லாமே வந்து 2 இதுலையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவுமே 2 இதுலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ளூடூத் வேர்ஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு கோவோவில் ப்ளூடூத் 5.3 ஓட வருது. அதே ஜெப்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன் ப்ளூடூத் 5.0 வருது. அதனால கோவோ வந்து கொஞ்சம் குவிக்காக கனெக்ட் ஆகும் ஜெப்ரானிக்ஸை கம்பேர் பண்ணும்போது. டிஸ்பிளேவை ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 சவுண்ட் பாரோட உங்களுக்கு ரிமோட்டும் வருது. இங்கே ரிமோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக லைட் வெயிட்டாக இருக்குது. 2 இதுலையுமே வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ட்ரெபிள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது கூடவே EQ மோட்ஸ், அதாவது நீங்கள் மூவி பார்க்குறீங்க அப்படின்னா மூவி ஆப்ஷன் 2 இதுலையுமே ஹாட்கீஸ் மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. நியூஸுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு அந்த EQ மோடும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதோட சவுண்ட் பார் அப்படின்னு சொல்லும்போது ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். ஏன்னா ரெண்டுமே வந்து பட்ஜெட் சவுண்ட் பாராக இருந்தாலும் டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட தான் வருது. 2 இதுலையுமே வந்து உங்களுக்கு சரவுண்ட் சவுண்ட் டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குது. ஆனால் கோவோவில் என்ன அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா DSP, அதாவது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். நமக்கு ஆடியோ குவாலிட்டி அதாவது சவுண்ட் வந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரீக்வன்சியில் ஏதாவது டிசார்ஷன் இருக்குது, ரொம்பவே அதிருது அப்படின்னா அதை வந்து இமீடியட்டாக இந்த சிக்னல் வந்து ரீட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணி அந்த அதிர்வை குறைச்சி ப்ராப்பராக ஒரு சரவுண்ட் சவுண்டாக நமக்கு அவுட்புட் தர்ற மாதிரி டிஎஸ்பி டெக் வந்து உங்களுக்கு கோவோவில் இருக்குது. அந்த மாதிரி எந்த ஃபீச்சரும் வந்து உங்களுக்கு ஜெப்ரானிக்ஸில் இல்லை. பட் இருந்தாலுமே வந்து லைவாக 2 இதுலையுமே ஆடியோ குவாலிட்டி எவ்வளோ தூரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். சரவுண்ட் சவுண்ட் டால்பி ஆடியோ எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் எங்கள் டிவி ஏரியா. இங்கே வந்து சவுண்ட் பார் கீழே பிளேஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து சப் ஊஃபர், அதோட ரியர் ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுமே சோஃபா கிட்ட செட் பண்ணுறேன். நீங்களே ஆடியோ குவாலிட்டி கேட்கலாம், ஃபஸ்ட்டு மூவிஸ் பார்க்கலாம். 2 இதுலையுமே உங்களுக்கு பேக் டு பேக் வந்து நான் ஒரே மூவி ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு டைப் பண்ணுங்கள். 2 இதுலையுமே வால்யூம் ஹையாக தான் வச்சுருக்கேன். கோவோ
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஸ்பீக்கர்ஸுடைய சவுண்ட் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ ஜெப்ரானிக்ஸில் ரியர் ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜெப்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஸ்பீக்கர்ஸில் வந்து கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. வால்யூம் எவ்வளோ அதிகப்படுத்தினாலும் கோவை விட ரியர் ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சவுண்ட், அதாவது வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மியூசிக் வந்து வால்யூம் ஹையாக வச்சு ப்ளே பண்ணும்போது வந்து ஜெப்ரானிக்ஸில் ரொம்பவே அதிருது. அதே வந்து கோவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிஎஸ்பி இருக்கிறதுனாலையும் என்னவோ அந்த மாதிரி சப்வூஃபர்லாம் ஒரு மாதிரி அதிரல, ஆனால் வந்து நல்ல பேஸ் ஃபீல் ஆகுது. கோவோவில் வந்து பேஸ் ரொம்பவே டீப்பாக இருக்குது, இதுலேயுமே பேஸ் நல்லாயிருக்கு, ஆனால் வந்து ரொம்பவே அதிர்றதுனால வால்யூம் ஹையாக வைக்கும்போது அந்த டிசோஷன் கொஞ்சம் ஜெப்ரானிக்ஸில் இருக்குது. படம் பார்க்கும்போது வந்து இந்த தண்ணி சத்தமாக இருக்கட்டும், ஒரு சரவுண்ட் சவுண்ட் வந்து கோவோவில் ரியர் ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனாலையோ என்னவோ வந்து நல்ல ஈஸியாக நம்ம ஃபீல் பண்ண முடியுது. பேஸ் வந்து ரொம்பவே டீப்பாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. அதே வந்து ஜெப்ரானிக்ஸில் இந்த ரியர் ஸ்பீக்கர்ஸுடைய வால்யூம் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லாததுனாலையோ என்னவோ உங்களுக்கு ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லவுட் எல்லாமே இருந்தாலுமே வந்து கொஞ்சம் அந்த சரவுண்ட் சவுண்ட் வந்து அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியல. பட்ஜெட்டில் ஒரு சவுண்ட் பார் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ப்ரைஸில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஜெப்ரானிக்ஸ் ஒரு 1000 ரூபாய் அதிகம், கோவோ வந்து ஒரு 1000 ரூபாய் கம்மி. மற்றபடி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசைனாக இருக்கட்டும், ரிமோட், அதுக்கப்புறம் ரியர் ஸ்பீக்கர்ஸ், சேனல் எல்லாமே வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தாலும் கோவோ வந்து கொஞ்சம் காம்பாக்டாக இருக்குது. அதே சமயத்தில் டிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு டெக் இருக்கிறதுனால வந்து இந்த சப்வூஃபர்லேருந்து கொஞ்சம் அதிரும் இல்லையா, அந்த மாதிரி அதிரல. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அதிர்றது வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் ஜெப்ரானிக்ஸில் வந்து அந்த மாதிரி டெக் இல்லாததுனால அப்பப்போ அந்த வந்து அதிர்வு நமக்கு ஃபீல் ஆகுது. பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கோவோவில் ரொம்பவே டீப்பாக இருக்குது, ஏன்னா வந்து சிக்னல் ப்ராசஸிங்கில் அந்த டிசோஷனை நல்லாவே குறைச்சிருது. ஸோ கோவோ அண்ட் ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் பாருடைய ஃபீச்சர்ஸ் ப்ரைஸ் கம்பேரிசன் பார்த்தோம். இது ரெண்டுதில் உங்களுக்கு எந்த ஆடியோ குவாலிட்டி பிடிச்சிருந்தது தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.